அடுத்த நெருக்கடி மீண்டும் கட்டுப்பாடுகளை அமுல்படுத்த திட்டம். பிரான்சில் அடுத்த நெருக்கடியான குரங்கு வைரஸ் காணப்படுவதாகவும் கட்டுப்பாடுகள் அமுல்படுத்த வாய்ப்புகள் உள்ளது எனவும் கூறப்படுகின்றது. உலகின் பல நாடுகளில் குரங்கு வைரஸ் பரவி வருகிறது. சில தசாப்தங்களுக்கு முன்பு உலகிற்கு அறிமுகமாகிய இந்த வைரஸ் கிருமியை கட்டுப்படுத்த தனியான தடுப்பு மருந்து எதுவும் கிடையாது. பெரியம்மை என்கின்ற வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட தடுப்பூசியே குரங்கு வைரஸ் நோய் சிகிச்சைக்கும் பயன்பாட்டில் இருந்து வந்தது. பல நாடுகளிலும் புழக்கத்தில் இருந்து மறைந்துவிட்ட அந்த தடுப்பூசியை மறுபடியும் பெரும் தொகையில் தயாரித்து கையிருப்பில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் தற்சமயம் ஏற்பட்டுள்ளது. வழமையாக சில ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும் உள்ளூர் தொற்று நோயாக இருந்து வந்த குரங்கம்மை பிரான்ஸ் உட்பட 14 மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. பெருந்தொற்றுக்கான ஆரம்ப நிலை என்று எண்ணத்தக்க விதமாக தொற்றுகள் வலிமைக்கு மாறான அதிகரிப்பை காட்டுவதால் உலக சுகாதார நிறுவனம் இந்த விடயத்தில் உஷாரடைந்துள்ளது. இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 29 வயதுடைய அந்த ஆண் குரங்கு அமை பரவுகின்ற எந்த நாட்டுக்கும் அண்மையில் பயணம் செய்திருக்கவில்லை என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் தற்சமயம் மேலும் இருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பகுதியினர் அறிவித்துள்ளனர். காய்ச்சல், சொறி, கடி, உடலில் கொப்பளங்கள் என்று 21 நீடிக்கும் இந்த அம்மை தொற்று ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தாமல் குணமாகிவிடக்கூடியது. ஆனால் பலவீனமான உடல் சக்தி உள்ளவர்கள், கருவுற்ற தாய்மார் மற்றும் கருவில் உள்ள குழந்தைகளுக்கு இதனால் மோசமான பாதிப்புகள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. தொற்றாளர்கள் 21 சுய தனிமைப்படுத்தல் இருப்பதை கட்டாயமாக்கும் விதிகளை பெல்ஜியம் நாடு அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.